லண்டனிலும் தொடங்கியது ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான போராட்டம். ஜல்லிக்கட்டிற்கு தமிழகமெங்கும் ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் லண்டனில் வாழும் தமிழர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்தும் பீட்டா அமைப்பிற்கு எதிராக பல கோஷங்களை எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். சகோதர சகோதரிகள், இன்னைக்கு களத்துல இருக்கிறவங்களுக்கு we are giving moral support from here. தமிழன்ற உணர்வு எங்களுக்கும் இருக்கு. வெளியில இருந்தாலும் நாங்க என்னைக்கும் உள்ள நீங்க அங்க இருக்கிற போராட்டத்துல நாங்க இங்க இருந்து வெளியிருந்து எங்களால முடிஞ்ச அளவுல சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறதுதான் இன்றைய தினம். அதாவது ஜல்லிக்கட்டு வந்து எதுக்கு தடை பண்ணாங்க அப்படிங்கறது எங்களுக்கு இன்னமும் புரியாதான் இருக்கு. எங்களோட காளைகள் வந்து எங்களுடைய வீட்டு தெய்வமா தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். வந்து நாங்க வந்து ஒரு மிருகத்தனமா அதை வந்து கொடுமைப்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களோட அது யாரு அது விமர்சனம் அந்த விமர்சனத்தை வந்து யாரு எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல. முதல்ல இந்த பீட்டா அப்படிங்கறத வந்து உண்மையாலுமே சொல்றேன், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க செருப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி வந்து ஒரு பீட்டா செருப்பு தான் அது மட்டும்தான் நான் எங்களுக்கு போதைக்கு கண்ணில் தெரியுது. இன்னும் நம்புகிறோம் எங்களோட கோவிலான நீதிமன்றத்தில் இதை கண்டிப்பாக நீதிபதிகள் கடவுளுக்கு சமமாக நாங்கள் மதிக்கிறோம். எங்களோட சாதகமாக எங்களோட ஜல்லிக்கட்டை திரும்ப எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். தமிழக அரசும் இந்திய அரசும் என்ன பண்ணுறாங்க? இவ்வளவு பேர் தெருவில் வந்து போராடும் பொழுது அவர்களுடைய கடமை என்ன? ஜனநாயகத்தில் இவ்வளவு பேர் குரல் கொடுக்கும் பொழுது சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் இதற்கு ஆதரவாக இருக்கின்றன. மற்ற மீடியாக்கள் என்ன செய்கின்றன? அவங்கள வந்து தமிழன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் தமிழகத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தமிழனாக எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமே ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவும் போராட்டமும் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது லண்டனில் வாழும் தமிழர்கள் நடத்தியுள்ள போராட்டத்தின் மூலம் இது உலகளாவிய போராட்டமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.